நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கு ஜென் கதை பார்க்க போகிறோம். அது ஒரு ஜென் மடாலயம். அது அந்த மடாலயத்தில் சீடர்களாக சேர்கிறதுக்காக புதுசாக கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. வந்துடும் எல்லாமே, குருவே நாங்கள் வந்து இன்பமாக வாழ்கிறதுக்கு விரும்புகிறோம், துன்பங்களெல்லாம் ஒழிச்சுப்பட்டு இன்பமாக எப்படி வாழ்கிறது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. அவங்கள வரவேற்ற அந்த ஜென் குரு வந்து, நீங்கள் இன்றைக்கி தான் புதுசாக சேர்ந்துருக்கீங்க, உங்களோட கேள்விக்கான பதில் வந்து சில நாளில் உங்களுக்கு கிடச்சிடும், இப்போ வந்து உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் தரேன் நான் வந்து உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. சரி, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்ன பானம் வேணும், இந்த மடாலயத்தோட சிறந்த பானத்தை தட்டுமா இல்லைன்னா உங்களுக்கு பிடித்த சாதாரண பழச்சார தட்டுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. உடனே இவங்கெல்லாம் வந்து, இல்லை பரவாயில்ல, எனக்கு உங்களுக்கு மடாலயத்தோட சிறந்த பானத்தையே கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த புதுசாக வந்த சீடர்கள்லாம் சொல்கிறாங்க. ஏதோ விசேஷமான பானம் வரப்போகுதுன்னு அப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், அவங்களுக்கு வந்து ரொம்ப சாதாரண குடி தண்ணீர் தான் அன்றைக்கி அவங்களுக்கு தராங்க. மறுநாள் காலையிலையும் அந்த ஜென் குரு வந்து அதே கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்குறாரு. இப்போ இந்த சுதாரிச்சுக்கிட்டாங்க, இந்த சீடர்கள்லாம் சுதாரிச்சுக்கிட்டு இன்றைக்கி தங்களுக்கு பிடிச்ச அந்த பழச்சாரங்கள் வந்து கேட்டாங்க. அதேமாரி அவங்களுக்கு அவங்க கேட்டுக்கிட்ட மாதிரியே பழச்சாரம் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தாங்க. இந்த சீடர்களும் ரொம்ப மகிழ்வாக இருந்தாங்க. அது அதேமாதிரி அன்றைக்கி பூரா அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் அவங்களுக்கு அந்த பிடித்த பழரசம் வழங்கப்பட்டு இருந்துச்சு. ஆனால் என்னன்னாக்க, ஒரே பிரச்சனை, அவங்களுக்கு குடி தண்ணீர் கொடுக்கறது வந்து சுத்தமாக நிறுத்திவிட்டாங்க. எத்தனை தாகம் எடுத்தாலும் சரி, பழரசம் மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தண்ணி குடிக்காமல் அப்படியே ரொம்ப திண்டாடி போயிட்டாங்க. இப்போ மறுநாள் பல எப்படி ஜென் குரு வந்து வந்து கேட்குறாரு, உங்களுக்கு குடிக்க என்ன பானம் வேணும், மடாலயத்தின் சிறந்த பானத்தை தரட்டுமா இல்லாட்டி சாதாரண பழச்சாரை தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ வந்த அத்தனை பேருமே ஒரே குரலில், குருவே எங்களுக்கு மடாலயத்தின் பானம் மட்டுமே போதும், எங்களுக்கு பிடித்த பழச்சாரெல்லாம் இனிமேல் எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் இந்த ஆரோக்கியத்தினோட சுகநிலை அப்படிங்கிறது இன்பமும் இல்லை துன்பமும் இல்லை. மன ஆரோக்கியத்தின் நிம்மதிங்கிறது இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது. அது ஒன்றும் ஒரு விசேஷமான சுவையுள்ள ஒரு பழச்சாறு கிடையாது. ஆனால் அதுதான் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு இயற்கையான குடிநீர் தான் அது. அந்த இயற்கையான குடிநீரை, சுகநிலையை, நிம்மதியை நம்மளுக்குள்ள எப்படி தான் கொண்டு வர்றது? இந்த மாதிரி மனசுக்குள்ளார இந்த நிலையை கொண்டு வரத்துக்கு நம்ம எந்த முயற்சியும் கூட செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம மனசோட இயற்கையான நிலையை கூட இந்த நிலையாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத்பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள